இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 6, நமது கர்த்தரின் இரண்டாம் வருகை, அதன் நோக்கம், எழுந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தல், பக்கம் 130. இயேசுவின் இரத்தத்தினால் முத்திரிக்கப்பட்ட புது உடன்படிக்கையின் மூலம் கப்பர்நகும் மற்றும் எல்லா இஸ்ரேலரும் நினைவு கூறப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களானால் பூமியின் எல்லா வம்சங்களோடு கூட சோதோமும் ஏன் ஆசீர்வாதம் அடையக்கூடாது? நிச்சயமாகவே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இயேசுவினுடைய நாளுக்கு அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தேவன் அவர்களை வானத்திலிருந்து அக்கினியை வரப்பண்ணி அவர்கள் எல்லாரையும் அழித்திருக்கும் போதே அவர்களுடைய திரும்ப கொடுத்தலை பற்றி பேசியிருப்பது அவர்கள் கல்லறையிலிருந்து எழுந்து வருகிறதை குறிக்கும் என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். எசேக்கியேல் 16 அதிகாரம் 48 63 வசனத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை ஆராய்வோம். இப்பகுதியை கவனமாக வாசித்தறியவும். தேவன் இங்கே இஸ்ரேலரை அவர்களுடைய அண்டை நாடுகளான சமாரியாவோடும் சோதோமியரோடும் ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார். அதில் நான் நல்லது என்று கண்டபடியினால் அவர்களை ஒழித்துவிட்டேன் என்று கூறுகிறார். வசனம் 50, சோதோமையை அழித்து சோதோமை விட அதிக குற்றம் செய்தவர்களை தண்டியாமல் விட்டுவிடுவதனால் பாரபட்சம் போல் தோன்றுகின்ற தேவனுடைய வழிகளை பற்றி இயேசுவாவது அல்லது தீர்க்க தரிசியாவது எந்த விளக்கங்களையும் தரவில்லை. அவருடைய மாபெரும் உன்னதமான சித்தம் ஏற்ற காலத்தில் வெளியரங்கம் ஆகிற போது அவைகளெல்லாம் தெளிவாகும். அப்படி செய்வது தேவன் நல்லது என்று கண்டார் என்று மாத்திரம் தீர்க்க தரிசி சொல்லுகிறார். அதிக பாவம் செய்த மற்றவர்களுக்கு நேரிடுவதை விட நியாய தீர்ப்பு நாளிலே சோதோமியருக்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று இயேசு சொல்கிறார். ஆனால் மரணமே எல்லா பரீட்சைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து அதற்கு பிறகு சத்தியத்தை அறிகிற அறிவை பெறுவதற்கும் கீழ்ப்படுகிறதற்கும் ஒருவருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுவதில்லை என்ற எண்ணம் இருக்கும்போது இந்த ஜனங்களுக்கு அந்த ஒரே நாமத்தை அறியும் அறிவின் மூலம் ரட்சிப்படையத்தக்க ஒரு வாய்ப்பை தராமல் அவர்களை அழித்து போடுவதை நல்லது என்று ஏன் தேவன் கண்டார் என தாராளமாய் கேட்கலாம். ஆனால்